ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர். இங்கே வந்துட்டு ரெஜினா ராயிஸ்டன் அப்படின்றவங்க தான் மீட் பண்ண போகிறோம். ரெஜினாவுக்கு வந்துட்டு குக்கரி ஷோவில் நம்ம ஷோ ரொம்பவே பிடிச்ச ஷோவாக நிறைய ஷோஸ் வந்தால் கூட உங்களுக்கு வந்து யதார்த்தமாக இருக்குது, ஈஸியாக பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜினா கூட தான் இன்றைக்கி நமக்கு சமையல் என்ன சமைச்சு தர போகிறாங்கன்றதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க போய் பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெஜினா ராயிஸ்டன் இவங்க தான். வணக்கம் ரெஜினா. வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். ரெஜினா, உங்களை பற்றி சொல்லுங்களேன். நான் ரெஜினா ராய் மேம். ஓகே. எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஓகே. பொண்ணு சிஏ பண்ணிட்டு இருக்கா மேம். பையன் லாயலால ஃபர்ஸ்ட் இயர் பண்ணுறான். ஓகே. வீட்டில் என்ன பண்ணுறாங்க? என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. குட் குட் குட், சூப்பர். ரைட், இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க இன்னைக்கு? நான் வந்து இடியப்பத்துக்கு சைட் டிஷ் பண்ணலாம் இருக்கேன் மேம். என்ன சைட் டிஷ்? சீனி சம்பல்னு ஒன்று மேம். ஆக்சுவலாக இந்த டிஷ் வந்து சிலோன்ல பண்ற டிஷ், எங்க ஊர் ஆட்கள் முந்தி வந்து இருந்தனால அது வந்து எங்க ஊர்ல அடிக்கடி பண்ணுவாங்க. சண்டேஸ் மெயினா பண்ணுவாங்க. வெரி குட், சூப்பர். இப்போ நீங்க வந்துட்டு சம்பல் பண்றதுக்கு சீனி சம்பல் பண்ண என்னென்ன இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்றீங்க? வச்சிருக்கேன் மேம், ரொம்ப கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் மேம் எல்லாம். வெங்காயம், தக்காளி, வத்தல் பொடி, மாசி மேம். மாசி தான் மெயின் இந்த டிஷ்க்கு. உப்பு, சர்க்கரை, எண்ணெய், இதுதான் இதுக்கு தேவையான. மாசி வந்து தேங்காய் பால். மாசி வந்து என்னதுன்னா மீனில் செய்கிறது மேம், சூர மீன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பண்ணுவாங்க. பூமிக்கு அடியில் பதிச்சு, கடலில் உப்பு கண்டம் போட்டு பண்ணி அது மரக்கட்டை மாதிரி ஆகி அதுக்கப்புறம் அதை இடிச்சு பொடி பண்ணி வச்சுக்கிடுவாங்க மேம். அதை வச்சுட்டே இருந்தால் கெட்டு போயிடும், அதனால் எல்லோரும் பொடி பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே, அதை வச்சு பண்ணுறது. ஸோ நீங்கள் பொடி பண்ணி வச்சுருங்க, அந்த பொடியை வச்சு பயன்படுத்தி சம்பல் பண்ண போகிறீங்க. ரைட், எது கூட சாப்பிட்றதுக்கு இது? அது இடியாப்பத்துக்கு மட்டும்தான் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஓகே, சூப்பர். ரைட், இடியாப்பத்துக்கு புதுவிதமான ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் மாசி சம்பல் தான் பண்ண போறோம். சரி, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா மேம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கணும் மேம். நல்லா வெங்காயம் வதங்குறதுக்கு போதுங்களா? ஆ, போதும் மேம். என்ன சுடுறேன்னு எல்லாம் வெங்காயத் தக்காளி போட்டு அப்படியே வதக்கி தொக்கு மாதிரி பிரட்டி கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான் மேம். சரி, சக்கரை எதுக்கு ரெஜினா யூஸ் பண்ணுறீங்க? அது லாஸ்ட் வந்து இதுக்கு பேர் வந்து சீனி சம்பல் தான் மேம். அதுக்காக எப்போவுமே பொதுவாக காரம் செய்யும்போது லாஸ்ட் கொஞ்சம் சக்கரை சக்கரை சேர்ப்பாங்கல்ல மேம். ஓகே, ஓகே. ஸோ அதனால் சீனி போட்டால் சீனி சம்பல். ஆமாம். ஓகே, ரைட். வதக்கிக்கலாமா? ஆ, வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு யூஸ் பண்ணி பண்ணுவாங்களா? சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஸ்வீட்டனாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா? ஏதாவது இல்லை மேம், இது பெரிய வெங்காயத்தில் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஓகே, ரைட். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும் மேம். பொன்னிறமாக, ரைட். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? சரி மேம். இந்த கலர் வந்தால் போதும் இல்லைங்களா? ஆமாம். ரைட், தக்காளி போட்டுறணும் மேம். அடுத்து தக்காளி. தக்காளி குழையணுமா? ரொம்ப குழைய வேண்டாம் மேம், ஓரளவு வதங்கனா போதும். வதங்க, ரைட். உங்கள் பசங்களுக்குலாம் என்ன சாப்பாடு பிடிக்கும் ரெஜினா? பசங்களுக்கு வந்து சப்பாத்தி, குருமா விரும்பி சாப்பிடுவாங்க. பரோட்டா செய்வேங்க. பரோட்டா செய்வீங்க? அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் செய்யணும் அதுக்கு, சாப்பிடுவாங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ உப்புமா கூட சேமியா அதெல்லாம் வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி செஞ்சு. என்ன பிடிக்கும்? அது எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க மேம். என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்கும் மேம். உங்களை பிடிக்கும், நீங்கள் என்ன செஞ்சாலும் பிடிக்கும். ரைட், குட், சூப்பர். சரி, தக்காளி வதங்கணுமா? நல்லா இன்னும் வதங்கிச்சு, போதும் மேம். போதுங்களா? வேற என்ன வேணும்? இப்போ நம்ம இது போடணும் மேம், காரப்பொடி. காரப்பொடியா? ஆமாம் மேம். நம்ம காரத்துக்கு வெறும் தனி மிளகாத்தூள் இல்லையா? வெறும் மிளகாத்தூள் மேம். அவ்வளோதான். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மாசி போடணும் இல்ல? மாசி, இதா மாசி ரொம்ப போடக்கூடாது மேம், அப்பனா ஸ்மெல் வந்து சாப்பிட முடியாது இல்லையா? கொஞ்சம் டேஸ்ட்காக. ஆமா மேம். ஓகே, போதுங்களா? ஆ, போதும் மேம். ரைட், சும்மா ஒரு கருவாடு ஒரு ஃப்ளேவருக்கு போட்டு சாப்பிடுறது, நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட முடியாது, அதுக்காக இது இல்லை. ஆமா மேம், ரைட். இப்போ தேங்காய் பால் சூப்பர். பால் பால் கொஞ்சம் கொதிக்கணும் இல்லைங்களா? ஆமாம் மேம். ரெடி ஆயிடுச்சிங்களா? ரெடி ஆயிடுச்சு மேம்.
Pentru chinii poți pori. Na, lasă să aici, acum poți pori arăcind. Chinii poți mix pe niște, ard păpuri în lângă. Ard păpuri în சாப்பிட்டு பாருங்க மேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம் கண்டிப்பா थैंक यू வெல்கம் இடியாப்பம் சொல்லணுமா சம்பல் சொல்லணுமா சம்பல் சொல்லுங்க மேம் இடியாப்பம் எப்பவும் நீங்க சாப்பிட்டுるீங்க இது நான் சாப்பிட்டுるங்க ட்ரெடிஷனல் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுるேன் பட் ரஜினா கையால சாப்பிட்டது இல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த மாசியோட அந்த फ्लेவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு வந்துட்டு பெஸ்ட் காம்பினேஷன் வந்துட்டு சூப்பரா சூட்டபிளா இருக்கு. Thank you so much. மாசி சீனி சம்பல் தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, மிளகாய் தூள், மாசி, உப்பு, சர்க்கரை, எண்ணெய், தேங்காய் பால். செய்முறை முதலில் வாணலியில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும் பின்பு தக்காளி மிளகாய் தூள் மாசி உப்பு சேர்த்து வதக்கி அதோடு தேங்காய் பால் சேர்த்து கொதிக்கவிட்டு இறுதியாக சர்க்கரை சேர்த்து கலந்து பரிமாறவும் இப்போது மாசி சீனி சம்பல் தயார்